ஹே ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குரூப் 2022 நடந்து முடிஞ்ச 2022 கவுன்சிலிங் பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டு வரோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏவிஓ பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ரேங்க் ப்ரிடிக்ஷன் எல்லாமே போட்டிருந்தோம், அதெல்லாமே கரெக்டாக இருந்தது, ஓகேவா? ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் 2 டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற 21 அதாவது ஆகஸ்ட் 21 தொடங்கி செப்டம்பர் 11 வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் 1 by 1 நம்ம போட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் ரேங்க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரிடிக்ஷன் போட்டிருந்தோம். ஸோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இப்போ வந்து ஒரு ஃபைனல் ப்ரிடிக்ஷன் போட்டிருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்படியே எக்ஸாக்டாக மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கும், எந்த வித மாற்றமே கிடையாது. அதனால் இந்த ரேங்க் லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. தயவுசெய்து இதுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கு மேலே கிடைச்சா சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வருஷ கணக்கில் வந்து இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை அடுத்த குரூப் 4 எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு அடுத்த குரூப் 4 எக்ஸாம் என்ன இன்னும் 2 மாதத்தில் வரப்போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த குரூப் 4 எக்ஸாமில் கிளியர் பண்ணவே முடியாது. அது நல்லாவே உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு. ஏன்னா 2022 குரூப் 4 க்வெஸ்சன் எந்தளவுக்கு டஃப்னு தெரியும், அதுக்கே வந்து கட் ஆஃப் எந்தளவுக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அது கட் ஆஃப் குறைய விட போகிறது இல்லைங்கிறது அப்படி நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது இப்போ இந்த காம்படிஷனில் நீங்கள் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் இருந்தால் எப்படி பாஸ் பண்ண முடியும்? அதனால் தயவுசெய்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமில் முடியலனா அடுத்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதனால் இந்த ரேங்க் மேலே இருக்கிறவங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, நான் இப்போ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்கு டைப்பிஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டை ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதேமாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் எதுவும் இருந்தாலும் சரி அதனுடைய விளக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்லோட் பண்ணிடுவோம். அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயாராக வகையில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வித் 4 ஆப்ஷன்ஸோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்லோட் பண்ணுறோம். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ரிவிஷனும் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஓரியன்டில் தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் போய் ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு பப்ளிக் குரூப் தான், எப்படி வேணாலும் இதை ஜாயின் பண்ணலாம், ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு வர குரூப் 4 எக்ஸாம் தயாராக வர வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் டெஸ்ட் பேஜ், ஜென்ரல் ஸ்டடிஸ் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக் அண்ட் நியூ புக்கு தனித்தனியாக பண்ணித்தரோம். அதேமாதிரி ஒவ்வொரு இயலுக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். 600 ரூபீஸ் ஃபீஸ் வரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சிலபஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம், ஓகேவா? இதில் ஆப்டிடியூடும் சேர்ந்து தான் வருது, ஓகே? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 600 ரூபீஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டெஸ்ட் ஷெடியூல் நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 2022 குரூப் 4 டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சீட்டு? 3377 சீட்ஸ் டைப்பிஸ்ட் சீட்டு, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2957 சீட்ஸ், ரைட்டுங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 420 ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது எக்ஸர்வீஸ் மேன், டெஸ்ட் டுவிடோ அண்ட் பிடபிள்யூடி, ஓகேவா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 420+ வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் பார்த்துடலாம். 2957 சீட்டுக்கு நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் என்ன பண்ண போகிறாங்க, போட்டி போட போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான டைப்பிஸ்ட் ரேங்க் லிஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், பார்த்துலாம். நெக்ஸ்ட் வருகின்ற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 420 பேர் போட்டி போடுகின்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட் வேணால் நம்ம போடலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன் டிஸ் எந்த இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல தேவைப்படுது, புரியுதுங்களா? ஆப்ஷன் டிஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கணும், ஓகேங்களா? இப்போ 2019 2020 அந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் டிஸ் டைப்பிஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் நாள் 243 பேர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் 65 பேர் இருந்தாங்க, ரெண்டாவது நாள் 3வது நாள் 23, 4வது நாள் 14, 5வது நாள் 15, 6வது நாள் 10, 12, 29 அந்த மாதிரி இருந்தாங்க. இது 2020 பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் நாள் 265 பேர் இருந்தாங்க, அப்புறம் 77 ரெண்டாவது நாள், அப்புறம் 12 9 13 7 8 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, அடுத்தடுத்து சிங்கிள் டிஜிட்டல் ஆப்ஷன் டிஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் நாள் பார்க்கும்போது 243, ரெண்டாவது நாள் 65, இங்கே ஃபஸ்ட் நாள் 265, ரெண்டாவது நாள் 77, ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 2 நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டிஸ் அதிக அளவில் இருந்துச்சு, ஓகேங்களா? ஆனால் இந்த தடவை அப்போ
ஜூனியர் அசிஸ்டண்ட் கவுன்சிலிங் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட் நாள் 7 இருந்தாங்க, அதுக்கு அடுத்த நாள் 9 இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்னது அதிகமாகிட்டே வந்துட்டு இருந்துச்சு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்னது 20 சில்லரை, அதுக்கப்புறம் 61, 69, 100 அப்படின்னு சொல்லிட்டு போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ இவங்கெல்லாம் மூணாவது நாளே ஆப்சண்ட் ஆகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா டைப்பிஸ்ட்டு இங்கே வராங்கன்னு அர்த்தம். டைப் இங்கேயே மூணாவது நாள் இருக்கிறாங்கன்னா டைப்பிஸ்ட்டில் இன்னும் மேலே இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் நாள் ரெண்டாவது நாளும் ஆப்சண்டீஸ் இந்த தடவை கம்மியாக தான் ஆக போகுதுங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா 150-50க்கு கீழே தான் வரலாம், புரியுதுங்களா? ரெண்டாவது நாளே வந்து பார்த்திங்கன்னா 50-50க்கு கீழே தான் வரலாம், அந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஓகேங்களா? ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 175 ஒரு 200 பேருக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சண்ட் ஆவாங்க, புரியுதுங்களா? இந்த தடவை அந்தளவுக்கு காம்படிஷன் இருக்குது, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்லிங்னஸ் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா JA2 டைப்பிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க, புரியுதுங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ பேர் வந்து ஆப்சண்டீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், புரியுதுங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 100+ கண்டிப்பாக ஆப்சண்ட் ஆவாங்க. பிசியில் எவ்வளோ வராங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஆப்சண்ட் ஆவாங்க. எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50+ கண்டிப்பாக ஆப்சண்ட் ஆவாங்க, ஓகேங்களா? பிசிஎம்மில் எடுத்துகிட்டிங்கன்னா கண்டிப்பாக 20 பேர் ஆப்சண்ட் ஆவாங்க. இப்போ எஸ்சிஓலேயும் 20 பேர் ஆப்சண்ட் ஆவாங்க, எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் ஆப்சண்ட் ஆவாங்க. ஓசிக்கு வந்து ரிசர்வேஷன் கிடையாது, ஆப்சண்ட் பற்றி நம்ம பேச தேவையில்ல, புரியுதுங்களா? சரி, ரைட்டு. இந்த ஆப்சண்ட்டுங்கிறது என்ன சார், வரமாட்டாங்களா அந்தளவுக்கு போஸ்டிங்கில் இருக்கிறாங்களா அந்தளவுக்கு வரமாட்டாங்களான்னு சொல்லி கேட்கலாம். இந்த ஆப்சண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, அல்லது சர்டிஃபிகேட்டு தப்பாக அப்லோட் பண்ணி கவுன்சிலிங்கில் போய் ரிஜெக்ட் ஆகிட்டு வெளியே வருவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போஸ்டிங்கில் இருக்கிறவங்க வரமாட்டாங்க, அதுக்கடுத்தது டைப்பிஸ்ட்லேருந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் போயிருப்பாங்க, ஓகேங்களா? இந்த 4 காரணத்தினால நம்மளுக்கு டைப்பிஸ்ட் ரேங்க்கு டைப்பிஸ்ட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. இந்த 4 காரணம் டைப்பிஸ்ட்டுக்கும் வரமாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சண்ட் இவங்க 4 பேத்தையும் நான் ஆப்சண்ட்டாக ட்ரீட் பண்ணியிருக்கிறேன், புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க 4 பேத்தையும் நம்ம ஆப்சண்ட்டாக ட்ரீட் பண்ணியிருக்கிறோம், புரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சண்ட்டு இப்படி தான் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு சீட்ஸு, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 916 சீட்டு, புரியுதுங்களா? 916 டைப்பிஸ்ட் போஸ்ட்டு. அதேமாதிரி பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 783 டைப்பிஸ்ட் போஸ்ட்டு. அதேமாதிரி எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 591 டைப்பிஸ்ட் போஸ்ட்டு. அதேமாதிரி எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 443 டைப்பிஸ்ட் போஸ்ட்டு. அதேமாதிரி பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 103 டைப்பிஸ்ட் போஸ்ட்டு. எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 88 டைப்பிஸ்ட் போஸ்ட்டு. எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா 29 டைப்பிஸ்ட் போஸ்ட்டு. ஓசிக்கு வந்து ரிசர்வேஷன் எதுவுமே கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் ஜென்ரல் கோட்டாவில் ஒரு மார்க் கூட குறைய போகிறது கிடையாது, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஹரிசன்டல் வைஸ் ஃபில் பண்ண போகிறாங்க, புரியுதுங்களா? ஜேஏவிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹரிசன்டல் ஃபில் பண்ண போகிறதுனால லேடிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் குறைய 3 மார்க் குறைய அந்த வேலையே கிடையாது, ஈக்குவல் தான். பசங்களுக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவல் மார்க்குக்கு தான் கிடைக்கும், அதனால் மார்க் வைஸ் தான் இப்போ நம்ம எல்லாம் சொல்ல போகிறோம், புரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் ஆப்சன்டிஸ் இதுதான், ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ பேர் ஜென்ரல் கோட்டாவுக்கு போக போகிறாங்க, ஓகேவா? அதாவது இந்த 916 ஜென்ரல் கோட்டா வேகன்சி இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த 916 ஒவ்வொரு கம்யூனிட்டிலேருந்து எத்தனை பேர் வந்து இந்த 916 ஃபில் பண்ண போகிறாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்றே வந்து இந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிலேருந்தும் ஜென்ரல் கோட்டாவுக்கு எத்தனை பேர் போவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நான் வீடியோவே தனியாக போட்டிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த நம்பர் மட்டும் இந்த இடத்துல நான் ஒரு கவுண்டிங்காக எழுதிக்கிறேன், ஓகேவா? அப்போ பிசியிலேருந்து இந்த 916 சீட்டில் பிசியில் எத்தனை பேர் எடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக 350+ எடுப்பாங்க, 350 பேருக்கு மேலே இந்த ஜென்ரல் கோட்டாவுக்கு போவாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 325க்கு மேலே 350 வருவாங்க, பிசிக்குள்ளே எம்பிசி வருவாங்க, அவங்களோட அதிகமாக கூட போவாங்க. ஏன்னா ஜூனியர் ரெஸ்டண்ட்டில் அதை ஃபில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அவங்களோட சீக்கிரமாக வந்து என்னது பிசி விட எம்பிசி சீக்கிரமாக ஃபில் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு 325 பேர் குறைஞ்சபட்சமாக போவாங்க, 350 பேருக்கு மேலேயும் போகலாம், புரியுதுங்களா? அதில் எந்த வித மாற்றமே இல்லை. அதேமாரி எஸ்சியில் வந்து நம்ம கவுண்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150+ இவங்க ரெண்டு பேருக்கு கிடையாது, இவங்க தான் அதிகமாக போவாங்க, 150+ கண்டிப்பாக எஸ்சிலையும் ஜென்ரல் கோட்டாவுக்கு போயிடுவாங்க. அதேமாரி பிசிஎம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 15+ கண்டிப்பாக போயிடுவாங்க. அதேமாதிரி எஸ்சிஓவில் எடுத்துகிட்டாலும் ஒரு 15+ கண்டிப்பாக போவாங்க ஜென்ரல் கோட்டாக்கு, ஓகேங்களா? எஸ்டியில் எடுத்துகிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5+ கண்டிப்பாக போயிடுவாங்க, ஓகேங்களா? இப்போ ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இந்த ஜென்ரல் கோட்டா மட்டும் தான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 50+ அவங்க உள்ளார வருவாங்க, எந்த வித மாற்றமே கிடையாது, ஓகேவா? ஸோ இவங்க இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா
இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியிலிருந்தும் இந்த ஜென்ரல் கோட்டாவில் இருக்கக்கூடிய 916 சீட்டை இவங்க தான் இப்படி தான் போய் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஃபில் பண்ண போகிறாங்க. புரியுதுல, இது ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. இதில் வேரியேஷன் கூட மாறலாம், புரியுதுல, இன்னும் சேர்த்தி கூட வரலாம், இதிலேருந்து குறைஞ்சியும் கூட வரலாம், ஓகேங்களா? ஆனால் மினிமம் இது இருக்கும், எந்த வித மாற்றமே கிடையாது, மேக்ஸிமம் எப்படி வேணாலும் மாறலாம், ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரேங்க் லிஸ்ட் போடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணி தான் நம்ம ரேங்க் லிஸ்ட் போடணும், ஓகேங்களா? சரி, எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கோட்டாவில் இருக்கிறவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1250, புரியுதுங்களா, 1250 ரேங்க் ஒரு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் இருக்கும். முதல்ல இந்த ஜென்ரல் கோட்டாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது தெரியாமல் நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் சொல்கிறேன். இந்த ஜென்ரல் கோட்டாவை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டிலையும், புரியுதுங்களா, நீங்கள் பிசியாக இருங்க, எம்பிசியாக இருங்க, எஸ்சியாக இருங்க, பிசிஎம்மாக இருங்க, எஸ்சிஏவாக இருங்க, எஸ்டியாக இருங்க, ஓசியாக இருங்க, புரியுதுங்களா, நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் நீங்கள் இருந்தாலும் என்ன பண்ணலான்னா இந்த ஜென்ரல் கோட்டாவில் நீங்கள் என்ன பண்ணலாம், எடுக்கலாம். இந்த 916 சீட் நீங்கள் என்ன பண்ணலாம், எடுக்கலாம், புரியுதுங்களா? நல்லா அது தெரிஞ்சுக்கோங்க. மேலாக இருங்க, உமனாக இருங்க, யாராக வேணாலும் இருங்க, யார் வேணாலும் என்ன பண்ணலாம், இந்த 916 சீட்டு ஜென்ரல் கோட்டாவில் இருக்கக்கூடிய 916 சீட்டை என்ன பண்ணலாம், எடுக்கலாம். முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஸோ அதுதான் இந்த 1250 பேர் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக 1250 ரேங்க் வரலாம். ஓவரால் ரேங்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் கோட்டாவில் கிடைக்கும். அது நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் எதுவாக வேணாலும் என்ன பண்ணலாம், இருக்கலாம், புரியுதுங்களா? ஸோ 1250 ரேங்க் வரலும் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜென்ரல் கோட்டாவிலே உங்களுக்கு டைப்பிஸ்ட் போஸ்ட்டு கிடைக்கும், புரியுதுங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1250 ரேங்க் வரலும் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக போஸ்டிங் கிடைக்கும். அதுக்கு மேலே ஒரு ப்ளஸ் ஒரு 50 ரேங்க் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கலாம், மேபி அந்த வேரியேஷன் இருக்கலாம், அதனால் வேணால் பார்டரில் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம், புரியுதுங்களா? 1250 வரலும் இருக்கிறவங்க கன்ஃபார்மாக கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் 50 வந்து பார்த்தீங்கன்னா அது வரலாம் நீங்கள் படிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணலாம், புரியுதுங்களா? அதுக்கு மேலாம் கண்டிப்பாக கிடைக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1050 ரேங்க் வரலும் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும், புரியுதுங்களா? 1050 ரேங்க் வரலும் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் 50 ரேங்க் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இப்போ அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம், புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 700 ரேங்க் வரலும் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும், புரியுதுங்களா? 700 ரேங்க் வரலும் கன்ஃபார்மாக கிடைக்கும். இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் 50 ரேங்க் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டே நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். 750 ரேங்க் வரலும் படிச்சுட்டே நீங்கள் 701-750 வரலும் படிச்சுட்டே நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆனால் 700 வரலும் கன்ஃபார்மாக கிடைக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 140 ரேங்க் வரலும் கன்ஃபார்மாக கிடைக்குங்க, ஓகேங்களா? 140 ரேங்க் வரலும் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் 10, ஓகேங்களா, ஒரு ப்ளஸ் 10 ரேங்க் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். 141-141 வரலும் படிச்சுட்டே வெயிட் பண்ணலாம், பிசிஎம் டைப் ஸ்டூடெண்ட், ஓகேவா? நெக்ஸ்ட் எஸ்சிஏவை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக 125 வரலும் கண்டிப்பாக கிடைக்குங்க, ஓகேங்களா? உங்களுடைய கம்யூனல் ரேங்க 125 வரலும் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டைப்பிஸ்ட் போஸ்ட்டு எஸ்சிஏ கோட்டாவில் கிடைக்கும், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 ப்ளஸ் ஒரு 5, ஓகேங்களா? 130 வரலும் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டியில் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ரேங்க், உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க், ஓவரால் ரேங்க் கிடையாது, கம்யூனல் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 50 ரேங்க் வரலாம் இருக்கணும். டைப்பிஸ்ட் ரேங்க் நான் சொல்லிட்டுருக்கிறேன், புரியுதுங்களா? டைப்பிஸ்ட் ரேங்க் நான் சொல்லிட்டுருக்கிறேன், ஓகே? கம்யூனலில் அவங்க டைப்பிஸ்ட் ரேங்க் பிரித்து போட்டிருப்பாங்க, அந்த டைப்பிஸ்ட் ரேங்க் 50 வரலாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்டியில் கிடைக்கும், புரியுதுங்களா? எஸ்டியில் கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரேங்க்லாம் பார்க்கும்போது ஓவரால் ரேங்க் வச்சு கூப்பிடுவாங்க. ஓவரால் ரேங்கை பற்றி பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், இவங்களுக்குலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிடில்லையோ லாஸ்ட் சமயத்துலையோ அப்படி தான் கூப்பிடுவாங்க, புரியுதுங்களா? அதனால் அது பார்த்துக்கோங்க. அதனால தான் அதிகமாக எஸ்டி எஸ்சியெல்லாம் அதிகமாக சீக்கிரமாக ஃபில் ஆகாத கடைசி நாளில் ஃபில் ஆகிறதுக்கான காரணம் இவங்களுக்கு ஓவரால் ரேங்க் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆவாதான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் டேஸ் வரும், அதனால், புரியுதுங்களா? அப்படி இருந்தால் ஜென்ரல் கோட்டாவில் வந்தால் முன்னாடியே வரும், புரியுதுங்களா? சரி, ரைட்டு. அப்போ 50 ரேங்க் வரலும் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எஸ்டியில் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் 5 இருக்கிறவங்க படிச்சுட்டு என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 சீட்டு கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் ரேங்க் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வந்துடலாம். இந்த ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 916 சீட் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஓசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ப்ளஸ் கண்டிப்பாக வந்து அவங்களும் எடுத்துருவாங்க, ஏன்னா அவங்க அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் போட்டி போட முடியும், ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு, ஓகேவா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நான் இதை நான் சொல்லியிருக்கிறேன், புரியுதுங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2957 பக்கமாக அவங்களுக்கு சீட் இருக்குது.
இருக்குது. ஸோ இதை மட்டும் தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறேன், ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் ரேங்க் இருக்குங்கிறத நான் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லவே இல்லை, புரியுதுங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸு நான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 420+ வேகன்சிஸ் வரும், அவங்களுக்கு அதை மைனஸ் பண்ணிட்டேன், புரியுதுங்களா? அதை என்ன பண்ணிட்டேன், மைனஸ் பண்ணிட்டு நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஓகேவா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.